வணக்கங்கள். கடவுளூர் டிவி நேயருக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன். ஸோ 8ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரை எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தான், லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்ப்பது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, இப்போது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மகர லக்னம் விருச்சிக ராசினா, நீங்கள் மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அந்த பலன்கள் அக்யூரேட்டாக வரும். அது மட்டும் இல்லாமல் ஜாதக ரீதியாக உங்களது தசா புத்தி அந்தரங்கள் ஸோ எது இருக்குதோ ஸோ அதையும் நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் பண்ணும்போது அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அது பண்ணி பாருங்கள், ரொம்ப சிறப்பான வாழ்க்கை கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா வந்து இது வந்து எப்படின்னா, இந்த இண்டிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து ரீட் பண்ண முடியும். அதே நேரத்தில் இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கடகராசி. ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆளு இருக்கும். முதல் ஸ்டார்டிங் வந்து வேலை இல்லாதவருக்கு வந்து முதல் 2 நாட்கள் வேலைக்கு இல்லாதவர்கள் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்கும். சின்ன சின்ன ஒரு சங்கடங்கள், ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ் வரும், ஐயோ என்னை அவமானப்படுத்திட்டாங்கன்னு ஒரு மாதிரி லெவலில் வந்து ஒரு 2 நாள் ஃபீல் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே மாறி நல்ல சிறப்பான விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி வந்து 2ஆம் அதிபதி. ஸோ 2ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6 இருக்கின்ற ஒரு காலகட்டம். ஸோ 2, 6 நாளே வந்து வேலையில் நல்ல மாற்றங்கள், நல்ல ஏற்றங்கள் கிடைக்கிறது, நல்ல வளர்ச்சி கிடைப்பதற்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. சூரியன் வந்து 6 வந்து அதுவும் சுக்கரனுடைய சார்ந்தும் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும். மற்ற இருந்தாலும் வேலை பளுக்கள் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குங்க. ஸோ மற்றபடி வந்து நல்லாயிருக்கும், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நல்ல லாபங்கள் எல்லி தருவதற்கான வாய்ப்பும், வேலையில் நல்ல முன்னேற்றங்கள், நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம் தாங்க. 3ஆம் அதிபதியான புதன். ஸோ 3ஆம் அதிபதியான புதன் வந்து 6 இருக்குது, அதுவும் கேதுடைய சாரத்தில் போகும்போது நிறைய வேலையில் நிறைய மாற்றங்கள், நிறைய ஒரு சேஞ்சஸ் வரும். என்னங்க அது இப்பெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள். சில பேருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, ஒரு செஷன் விட்டு இன்னொரு செஷன் போகிறதில்ல, ஒரு வேலையை விட்டு வேறு வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பும் சில பேருக்கு ஏற்படலாம். இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்னும்போது, யாரெல்லாம் வந்து கடக லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு. ஸோ மற்றவங்களுக்கும் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லைங்க. ஸோ 4ஆம் அதிபதியான சுக்ரன் 5 இருக்கிறது வந்து நிலபுலன்கள், சொத்துக்களை நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. பட் இருந்தாலும் வந்து சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சனியுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் அதிபதி. ஸோ இது வந்து 4ஆம் அதிபதி 5 பெரிய பணத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்துருந்தாலும் நாளைக்கு வந்து நமக்கு ஏதாவது சிக்கல் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 8 சம்மந்தப்பட்டாலே நமக்கு வந்து ஆசைகளை தூண்டி கவுத்துட்டுன்றனால, யாரெல்லாம் வந்து நிலபுலங்கள் சார்ந்த விஷயங்கள், அக்ரிமெண்ட்டோ ஏதோ டாக்குமெண்டேஷனோ பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதில் வந்து ஏதாச்சும் லூப் ஹோல் இருக்கா, இல்லைன்னா சில பேர் அக்ரிமெண்ட் போட்டு வருஷ கணக்காக எடுக்கிறவங்களாம் இருக்கான். ஸோ அதனால் நம்ம அர்ஜென்ட்டுக்காவது ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி அம்மாக்கிட்ட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. அம்மா ஏதாவது தப்பாக பேசினா ஒழிஞ்சு போகுது, நேரம் சரிக்கு சுட்டு ஓடியாதிருக்க. ஏன்னா அந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணுங்கிறது தான் உண்மையான விஷயம். இதெல்லாம் யாருக்கு நடக்கணும்போது கடக லக்னமாக இருந்து சுக்கர தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு மேஜராக நடக்கும். மற்றவங்களும் இதை பற்றி கவலையே கிடையாதுங்க. 5. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 6 இருக்கும்போது உங்களுக்கு வந்து குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகளோட வளர்ச்சியில் வந்து அபாரமான ஒரு பெரிய லெவலில் முன்னேறுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கான சில விஷயங்களுக்காக நீங்கள் செலவும் பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாமே வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான செலவாக இருக்குன்றதில் எந்தவித மாற்றமும் இல்லை. ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் யாருக்கு நடக்கணும்போது கடக லக்னமாகிறது செவ்வாய் தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பில் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதியான குரு. ஸோ 6ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம், கடன் கேட்டிருந்தீங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்பு, புதிய அக்ரிமெண்ட், புதிய ஒப்பந்தங்கள் மூலயமாக புதிய தொழில் அமைவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு. ஆனால் தொழில் வந்து சின்ன போட்டிகள் இருக்குமானா கண்டிப்பாக புதிய புதிய போட்டியாளர்களை சந்தித்து வெல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையை கண்டிப்பாக உருவாக்கணும். ஸோ அதில் வந்து எந்த மாற்றம் இல்லை. ஸோ அதனால் எல்லாமே ஆள் இந்த கேம் தானே. ஸோ 7ஆம் அதிபதி 8. ஸோ 7ஆம் அதிபதி 8 இருக்கும்போது கொஞ்சம் வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஏன்னா வந்து சனி வந்து 7ஆம் அதிபதி வந்து 8 இருக்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன்ஸை கொடுக்கும். அதுவும் ஆட்சிபடத்தோடு வந்து ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் ஒரு டென்ஷன் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கணும்போது, யாரெல்லாம் கடக லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்தவனும் அவங்களுக்கு தான் இருக்கும். கணவன் மனைவிக்கு நடுவிலும் பொருளாதார ரீதியில் வந்து நிறைய தர்க்கங்கள் வரும். சில நேரங்கள் வந்து அவங்க குடும்பத்தை நம்ம திட்டது, நம்ம குடும்பத்தை அவங்க திட்டது மாதிரி ஒருத்தருடைய பேரண்ட்ஸை திட்டி நம்மளை வந்து வெறியை தீர்த்துப்போம். ஸோ அந்த மாதிரிலாம் நடக்காமல் கொஞ்சம் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சம் அமைதியாக இருக்கணும், மெடிடேஷன் பண்ணுங்கள். நல்ல ஒரு அமைதியான மெடிடேஷன் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 8ஆம் அதிபதியே வந்து பார்த்திங்கன்னா 9 வந்து இந்த ராகுடைய சாரத்தில் போகும்போது சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா திடீர் அதிர்ஷ்டத்துக்காகவோ திடீர் விஷயத்துக்காக போய் எதாவது மாட்டிக்காமல் இருக்கணும். ஸோ அது வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் திடீர் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் அதிபதி 9 வந்து ராகு இருக்கிறது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய வளர்ச்சிகள், வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சிருந்துருக்கணும், வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் யாருக்கு நடக்கணும், கட லக்னமாக இருந்து யாருக்கெல்லாம் வந்து
ராகு தசா புத்தி அந்தரம் நடக்குது. அவங்களுக்கு வெளிநாடு ட்ராவல், வெளிநாடு போகிறது, இல்லை இங்கே உள்ளூரில் இருந்தீங்கன்னா வேலையில் வந்து நிறைய மாற்றங்கள், வேலை விஷயத்துக்கு நிறைய அலைச்சல்களும், வெளியூர் வெளி மாநிலங்கள் பிரயாணம் பண்ணுறதுக்கான நிறைய இருக்குங்க. ஸோ எல்லாமே ஆன் தி வேல நடக்கதா செய்யும். அதே மாதிரி 9வது பத்தில் இருக்கும்போது சில பேருக்கு வந்து வெளிநாட்டில் வந்து யாருக்கெல்லாம் குரு தசா, அதாவது கடக லக்னமாக வந்து குரு தசா புத்தி அந்தவங்களும் அவங்களுக்கு நிறைய வளர்ச்சிக்கு நிறைய மாற்றங்கள் இருக்கும். வெளிநாட்டில் வந்து வேலையிலையும் கான்ட்ராக்ட்லையும் நிறைய மாற்றங்களால் நல்ல லாபங்கள் வருவதற்கான சிறப்பாக. சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் ஒரு கொஞ்சம் நாளில் வந்து டைமிங்கில் சரியாயிடுங்க. ஸோ அதில் கொஞ்சம் காம் டவுனாக இருக்கணுங்கிறது தான் உண்மையான விஷயம். அப்பா அப்பா சம்மந்தமான விஷயங்கள் அப்பா வந்து சில நேரங்கள் வெடுக்கு வெடுக்குன்னு பேசுறதுலாம் வந்து தவிர்க்க முடியாது. ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி தக்கே முடியாது, போயாகணும். 11வது வீதி. ஸோ 11வது வீதி வந்து சுக்கரன். 11வது வீதியான சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றாம் அதிபதியான சுக்கரனாகவே இருந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது சனியுடைய சாரத்தில் போகும்போது 8வது அதிபதியாக வரும்போது நண்பர்களிடம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. ஏன்னா வந்து அது 8ன்ற ஒரு சம்மந்தம் வரும்போது திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்குற மாதிரி வந்தாலும் சில நேரம் நண்பர்களால் நமக்கு அவப்பேர் வருவதற்கான ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. திடீர் அதிர்ஷ்டங்களை 8-11 கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்குங்க. பட் ஆனால் இப்போ போகிற சாரம் வந்து 8வது அதிபதியோட சாரணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கண்டிப்பாக மாட்ட விட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கணும், ரொம்ப கவனம் இருக்கணும். நண்பர்கள் பாட்டி கூப்பிட்றாங்கன்னா போகாமல் போய் மாட்டிக்காத போகாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கும், கடக லக்னமாக இருந்து சுக்கர தசா புத்தி அந்த நடக்கும் நடப்பதற்கான நிறைய இருக்கு. மறுபடியும் 12வது அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் வந்து என்ன மாதிரி விஷயங்கள். ஸோ இப்போ வந்து 6 இப்போ 5 வந்துருக்கார். ஸோ இப்போ 5 தான் இருக்கார். பட் இருந்தாலும் ஒரு 6 மாறிடுவார்னு வச்சு, ஒன்று 2 கால நாளில் வந்து மாறிடுவார். பட் இருந்தாலும் கேதுடைய சாரத்தில் போகும்போது சின்ன சின்ன மன உளைச்சல்கள், வேலையில் இருக்கும், வேலையை மாற்றிடலாமா போயிடலாமாங்கிற எண்ணங்களும் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்போது கடக லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்தரம் நடக்கலாம், மேஜர் நடக்கும். மற்றவங்களாம் அதை பற்றி கவலை இல்லைங்க. இப்போ மன உளைச்சல்கள் இருக்குன்னா மெடிடேஷன் பண்ணுங்கள். ஸோ யாருக்கெல்லாம் புதன் தசா புத்தி அந்தரம் நடக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் வந்து அமைதியை தேடி ஓடுவாங்க. ஐயோ என்ன பண்ணுறது தெரியல, ஒரே டென்ஷனாக இருக்குன்னு. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க வந்து லக்ஷ்மி நரசிம்மரை, இல்லை நரசிம்மரை வணங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. ஸோ அந்த மாதிரி வணங்கும்போது அடுத்த அளவு கட்டத்துக்கு போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா யார் டென்ஷன் பார்ட்டி, யார் டார்ச்சர் பார்ட்டி. ஏன்னா வந்து லைஃப்பில் வந்து நிறைய பேர் வந்து டே டு டே லைஃப்பில் பார்க்குறோம். ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. கடிச்சிக்கிட்டோம் புலம்பிக்கிட்டோம், என்ன இங்கே அவன் வாழ்க்கை சரியில்லை அது சரியில்லை. ஒரு இடத்தை கடையாடு ஒரு நடிகர் இருந்தார், அவர் எப்போ பார்த்தாலும் சொல்லுவார் என்னத்தை செஞ்சு என்னத்தை பண்ணுன்னு. ஸோ இந்த மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கிற ஒரு கேரக்டர்ஸ்லாம் இருப்பாங்க. ஜாதக ரீதியாக வந்து இவங்களாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா யாருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்னா லக்னத்தில் வந்து 6-8 வந்து சந்திரன் இருக்கிற கேரக்டர் எல்லாமே போட்டு படுத்தி எடுத்துருவாங்க, இந்த மாதிரி பேசியே சாப்பிடுச்சிருவாங்க. ஸோ இது வந்து ஆணுக்கும் இருக்கும் பெண்ணுக்கும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேரக்டர் வந்து உங்கள் குடும்பத்தில் இருக்குன்னா நீங்கள் அவங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். லக்னத்துலேருந்து 6-8 வந்து கண்டிப்பாக அந்த சந்திரன் இருக்கும். பிச்சு எரிஞ்சிருவாங்க. அதாவது சில பேர் வந்து பிறக்க போதே சத்தியம் பண்ணிட்டு வருவாங்க தெரியுங்களா, மற்றவனை நான் நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டு போகிற குழந்தைங்க. இதெல்லாம் என்ன இது டார்ச்சர் பண்ணும், டென்ஷன் பண்ணும், இந்த மாதிரி விஷயம். சரி இவங்ககிட்டலாம் எப்படி சமாளிக்கிறது, அட்ஜஸ்ட் பண்ணி தான் பஸ் போகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா நீ வேணால் குடும்பத்தில் எடுத்து பாருங்கள், அந்த மாதிரி ஒரு ஆட்கள்லாம் இருப்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னு வைங்களேன், நான் 3 வேலை பார்க்குறேங்க, 4 வேலை பார்க்குறேங்க, ஐயோ என்ன டென்ஷனுங்க அப்படின்வான். அது காரணம் வந்து அது கிடையாதுங்க. வேலைன்னா விருப்பப்பட்டு சந்தோஷமாக பண்ணுறதாங்க வேலை, பேஷன். எனக்கு வந்து ஒரு சத்யராஜோட ஒரு சாரோட ஒரு இன்டர்வியூ இருந்தது. அதில் சொல்லுவாங்க சார், டே அண்ட் நைட்டெல்லாம் ஷூட்டிங்லாம் போகிறீங்களா சார். அவர் ரொம்ப பரபரப்பாக இருந்த ஒரு காலகட்டம், ஆனந்த விகடனுடைய இன்டர்வியூ நினைக்கிறேன். ஸோ அதில் போட்டிருந்தார். அப்போது அவர்கிட்ட கேட்டாங்க, எப்படி சார் ஆட நீங்கள் வேறுங்க, ஷூட்டிங் போனால் ஜாலிங்க, ஹனிமூன் போகிற மாதிரி தாங்க அப்படின்ட்டு தப்புன்னு. ஸோ வேலையை வந்து அப்படி எடுத்துக்கணுங்க. எல்லாம் உட்காந்து ஐயோ ஐயோ, இப்போ நான்லாம் வந்து வேலைக்கு போகும் சேம சந்தோஷமாக போவோம், ஆனால் ஜாலி வாட அப்படின்ற லெவலில் தான் போவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபன் எலிமெண்ட்டாக நம்ம வேலையை பார்த்தோன்னு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பட் நிறைய பேர் வந்து வேலைக்கு போகிறதே ஸ்கூலுக்கு குழந்தைங்களாம் எழுதுன்னு போகிறீங்களா, அந்த மாதிரிலாம் போகிற ஆளுங்களாம் இருக்காங்க அப்படின்னு அழுதுகிட்டே போவான். எனக்கு தெரிஞ்சு ஒரு பொண்ணு கூட சொன்னான், எங்கள் வீட்டுக்காரர் வந்து வேலைக்கு அனுப்புறது எனக்கு போதும்போது நான் அதுங்க போட்டு தள்ளி விட வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த திருப்தி இல்லை, ஏதோ ஒரு சங்கடங்களை தூக்கி எரிஞ்சிட்டு போவாங்க. ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்போது முடிஞ்சால் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ இருக்கிறவங்க வந்து ஒரு மெடிடேஷன் கண்டிப்பாக பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து அன்னதானம் ஏதாச்சும் வந்து நீங்கள் பிறந்த கிழமைகளில் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி உங்கள் நட்சத்திரம் வந்துட்டீங்கன்னா அன்றைக்கி வந்து இந்த அன்னதானம் பண்ணும்போது இந்த நெகட்டிவிட்டி கொஞ்சம் கம்மியாகும். இல்லடுவீங்களா இவங்கெல்லாம் வந்து படுத்தி எடுத்துருவாங்க தான் உண்மையான விஷயம். ஸோ இது பண்ணி பாருங்கள், இது ஒர்க் ஆகும். ஏன்னா வந்து இவங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு மற்றவங்களை வந்து அடமெண்ட் பண்ணி மெதிச்சுட்டே வாழணுங்கிறது வந்து அவங்க வாழ்க்கையின் குறிக்கோளாக இருக்கும். இந்த லக்னத்துலேருந்து 6-8 சந்திரவங்க சரிங்களா, அது டென்ஷன்லாம் ஆகக்கூடாது, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணுமே வழிய. இதுக்கு வந்து ஒரே பரிகாரம் அன்னதானம் தான். ஸோ அவங்க பேரை சொல்லி ஏதாச்சும் அன்னதானம் அவங்க நட்சத்திரம் வர அன்றைக்கி பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு இந்த டென்ஷன் கம்மியாகுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்குன்னா
பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க. ஸோ நல்லா இருங்க, சந்தோஷமா இருக்க சொல்லி உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.